ஐயா, தாங்கள் தங்கள் எதிரிகளுக்கு நன்றி தெரிவித்ததாக கேள்விப்படுகிறோம். அது ஏன் இப்படி? புலவர்மா நன்னன் அவர்கள் வினா தொடுக்கிறார்கள். நான் செய்த வேலைகளால் நாட்டிற்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டது என்று தோழர்கள் நிசமாக கருதினால் அதற்காக நான் ஒழுங்கு கெடாமல் தவறு செய்யாமல் சுயநலத்திற்காக அல்லாமல் கோளாறு செய்யாமல் தொண்டு செய்திருப்பதாக கருதினால் அதற்கு முதலில் என் எதிரிகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் சதா குற்றம் சொல்லிக்கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு எதிராக தவறு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டுமே, நாணயமாக நடந்து கொள்ள வேண்டுமே என்ற உணர்ச்சியால் செவ்வனே நடந்து கொண்டதற்கு முதலில் எதிரிகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். பெரியாரை கேளுங்கள் என்ற நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் பெரியார் அவர்களுடைய இத்தகைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதற்கேற்ற வினாக்களையும் தொடுத்திருக்கிறார்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம் என்ற பெரு நோக்கோடு பெரியாரை முழுவதுமாக உணர்ந்து கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். இளைஞர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரவும் வேண்டுகிறோம். நன்றி. நாளை சந்திப்போம்.